பண்ண வணக்கம். நம்முடைய தாய் கழகமாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பில் இருவரும் மாநாடுகளாக மாநில அதிகார மீட்பு மாநாடு, இந்தி சமஸ்கிருத திணிப்பு கண்டன மாநாடு, காலையில மாநில அதிகார மீட்பு மாநாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாநில இந்தி சமஸ்கிருத திணிப்பு கண்டன மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஐயா ஆசிரியர்களுக்கு நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். 1968 ஜனவரி 23 இந்த நாளை, இந்த தேதியை யார் மறந்தாலும் தமிழ் நாம் மறந்துவிட முடியாது. அன்னை தமிழில் தாராட்டு கேட்ட எந்த இளைஞரும் இந்த நாளை மறந்துவிட முடியாது. காரணம், அந்த தேதியில் எல்லாம் இந்திக்கு விடை கொடுத்து தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நாள் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்றுதான் மும்மொழி கொள்கைக்கு விடை கொடுத்து தமிழகத்தில இருமொழி கொள்கை ஆக்கப்பூர்வமாக அரியணை ஏற்றிய நாளாக அமைந்த நாள் அந்த நாள். தமிழும் ஆங்கிலமும் என்ற இருமொழி கொள்கை தமிழக சட்டமன்றத்தில நிறைவேற்றிய நாள்தான் 1968 ஜனவரி 23 நாள். இன்னும் 100 நாட்களில் இருமொழி கொள்கையின் பொன்விழா ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த மேடையை பொன்விழா ஆண்டை கொண்டாடுவதற்கான துவக்க மேடையாக நான் கருதுகிறேன். அதனால்தான் இன்றைக்கும் நாம் இந்தி மற்றும் சமஸ்கிருதத்திற்கு எதிர்த்து போராடக்கூடிய நிலையில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இருமொழி கொள்கையை நிறைவேற்றிய பேரறிஞர் தந்தை தலைவர் அண்ணா அவர்கள் நிறைவேற்றிய நேரத்தில் ஒரு கருத்தை எடுத்து சொன்னார்கள். மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஒரு பொதுக்கூட்ட நிலையை அமர்ந்திருந்து அந்த நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி மூதறிஞர் ராஜாஜி கூறிய கருத்தை சட்டமன்றத்தில் அப்பே அறிஞர் அண்ணா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். காமராஜரும் ராஜாஜியும் அமர்ந்திருக்க வேண்டிய பொதுக்கூட்ட நடையில் அண்ணாவும் ராஜாஜியும் அமர்ந்திருக்கிறார்கள் என்று கருதலாம். ஆனால் இப்படி நானும் அண்ணாவும் இந்த மேடையில் அமர்ந்திருப்பதற்கு காரணம், இங்கிலீஷ் யூனிட்ஸ் அண்ட் இந்தி டிவைட்ஸ் என்பதுதான் என்று ராஜாஜி அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆகவே டிவைட் வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நாம் இந்தியை திரிக்காதீர்கள் என்று கூறுகிறோம். சமஸ்கிருதத்தை திரிக்காதீர்கள் என்று தொடர்ந்து நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்தி மொழி மீது நமக்கு கோபம் அல்ல, தமிழ் மீது அளவற்ற காதல் நமக்கு இல்லை. என் மொழிக்கு வழிபடுங்கள், என் மொழியில படிக்க விடுங்கள், என் மொழியில வளர விடுங்கள் என்றுதான் நாம் கூறி வருகிறோம். இந்தியை ஆதரித்த ராஜாஜி அவர்களே ஆங்கிலம் இணைக்கும் என்று கூறியிருக்கிறார். அவர் சொன்ன இணைத்திருப்பது நாட்டில் ஒற்றுமை தொடர்பானது. ஆனால் இன்றைக்கு நம்மூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூட்கேஸ் திகழாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இணைப்பு என்பது அதை பற்றி கூறவில்லை. அதை கூற வேண்டிய அவசியமும் இங்கு இல்லை. அது சந்தர்ப்பவாத கூட்டணி, ஊழல் அணிகளின் கூட்டணி. எனவே அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஆனால் அதே நேரத்தில் ராஜாஜி அவர்களே இந்தி நாட்டை பிளவுபடுத்தும் என்று அப்பொழுதே தெளிவாக
அவர் அடுத்த நிறுத்தமாக கூறியிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்திய திணிப்பை கைவிடுங்கள், தாய்மொழி கூறிய அங்கீகாரத்தை கொடுங்கள் என்று தொடர்ந்து நாம் போராடி வருகிறோம். இன்னொன்று, இங்கே நடக்கக்கூடிய இந்த கூட்டம், இந்த மாநாடு 25ஆம் தேதி மிக பொருத்தமாக இருக்கிறது. இதே போன்ற 25ஆம் தேதி தான் இதே ஜனவரி 25 தமிழுக்காக உயிரிழக்கக்கூடிய நம்முடைய மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கத்தை செலுத்துகிற நாள் 25 ஒவ்வொரு ஆண்டும் 25ஆம் தேதி நாம் அதை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அது பொருத்தமாக இந்த மாநாடும் அந்த தேதியில் அமைந்திருக்கிறது. தமிழ் மொழிக்காக திராவிட இயக்கத்தினுடைய போராட்டம் உணர்வு மிக்கது, அதே நேரத்தில் உறுதி மிக்கது. அது நீதி கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழிக்காக போராடக்கூடிய இயக்கங்களில் மீண்டு நடைபெறக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக அந்த இயக்கங்கள் இருக்கிறது என்பதை யாரும் மறுத்தினர் மறைத்திட முடியாது. நான் பெருமையோடு சொல்கிறேன், இன்றைக்கு அழுத்தமாக உறுதியோடு சொல்கிறேன், திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி, திமுக கழகமாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து ஒரு துறையாளரும் கூட பின்வாங்கி விடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. தந்தை பெரியார், பேரறிஞர் திருநிலை அறிஞர் அண்ணா, நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், இதோ இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் அவர்கள், அதே போல இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் பெருமக்கள் தொடர்ந்து அதற்காக போராடி வருகிறார்கள். அந்த வகையில் தான் தாய்க்கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் ஒரு பேர பிள்ளையாக நானும் பங்கேற்கக்கூடிய ஒரு அரியதொரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். இந்த தாய் வீட்டுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு மற்றும் அந்த உணர்ச்சியோடு வந்திருக்கிறேன். இந்த திணிப்பை பொறுத்தவரையில் பல போராட்டங்களை பல காலகட்டங்களில் நாம் சந்தித்திருக்கிறோம். 1937 முதல் 1940 வரை சந்தித்த போராட்டம் அது முதல் கணம். 1948 முதல் 1950 வரை சந்தித்த களம் இரண்டாவது களம். 1953ஆம் ஆண்டிலிருந்து 1956ஆம் ஆண்டு வரைகளை சந்தித்த களம் மூன்றாவது களம். 1959 முதல் 1961 வரை சந்தித்தது நான்காவது களம். ஐந்தாவது களமாக 1963 65 வரை. ஆக 5 களங்களை சந்தித்திருக்கக்கூடிய நாம் இப்போது 6வது களத்தை சந்திக்க வேண்டிய அவசியத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆக அந்த களம் தான் இந்த மாநாட்டின் மூலமாக தொடங்கப்படுகிறது என்று நான் உடம்பாக நம்புகிறேன். ஆக இந்த 6வது களத்தை தொடங்க வேண்டிய அவசியம் என்ன, என்ன காரணம்? இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இந்திய திணிப்பு தீவிரமாக இருக்கிறது. தமிழகத்திலே மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களில் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி திணிப்பு இன்றைக்கு உத்தரதாரம் ஆட தொடங்கி இருக்கிறது. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்தி திணிப்புகளை பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரில் கொண்டாடப்படக்கூடிய ஆசிரியர் தினத்தை குரு உற்சவ் என்ற பெயர் மாற்றம், சமஸ்கிருத மொழி வாரம் கொண்டாடுவோம் என்று அறிவிப்பு, அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இந்தியை முதன்மை பாடமாக வைக்க வேண்டும், புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் சமஸ்கிருதத்திற்கு முடிசூட்டு விழா நடத்த திட்டம், வங்கிகளில் பண பரிவர்த்தனை மின்னஞ்சல்கள் செல்போன்கள் குறுஞ்செய்திகள் இதெல்லாம் இந்தியில் இருக்க வேண்டும், பணம் எடுக்கக்கூடிய ஏடிஎம் சிப்புகளில் கூட இந்தி எழுத்துக்கள் இருக்க வேண்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு விடை கொடுத்து அதை பின்னுக்கு தள்ளி இந்திக்கு முதலிடம், இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கைகள் இந்தியில் மட்டுமே வெளியிட்டு வரக்கூடிய நிலை, பொங்கல் பண்டிகை விடுமுறைகளை மத்திய அரசு அலுவலகங்களில் ரத்து செய்யக்கூடிய இந்திய ஐநா மன்றத்தின் ஆட்சி மொழியாக தீவிர நடவடிக்கை எடுப்போம் என்கிற செய்தி,
₹2,000 ₹500 புதிய நோட்டுகளில் தேவநாகரிக அந்த எண்களை அச்சடிக்கக்கூடிய கொடுமை. பாராளுமன்றத்தில் குடியரசு தலைவருடைய உரை, அமைச்சருடைய பதிலுரை, இதெல்லாம் இந்தியன் இருக்கலாம் என்ற ஒரு புதிய திருத்தம், விமான டிக்கெட்டுகளை இந்தியில் அச்சடிக்க வேண்டும் என்ற அறிவிப்பு, ரயில் டிக்கெட்டுகளை இந்தியில் அச்சடிக்க உத்தரவு, இந்தி பேசாத மாநிலங்களில் உள்ள சிபிஎஸ்இ மற்றும் கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் 10வது வரை இந்தி கட்டாய பாடம், இந்தி பேசாத மாநிலங்களில் உயர்நிலை கல்வி நிறுவனங்களில் இந்தியில் தேர்வு எழுதலாம், நேர்காணல் நடத்தலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் இந்தி மொழி எழுதலாம் என்று குடியரசுத் தலைவரிடம் அவசர உத்தரவு பெற்ற கொடுமை. மத்திய அரசுடைய விளம்பரங்களில் 50% மேல் இந்தியில் இருக்க வேண்டும் என்ற அந்த திட்டம், சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் இந்திக்கு முக்கியத்துவம், ஆனால் இப்படி ஒரு நீண்ட பட்டியல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அவலங்களுக்கெல்லாம் காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி. அதற்கு நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய குதிரை வேகத்தால் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, அதற்கு துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய கொடுமை. ஆக பிஜேபியுடைய எதிர்மொழிகளாக, அடிவருடைகளாக, அடிமைகளாக, காரணம் அவருடைய தலைக்கு மேலே தூக்கு கயிறு தூக்கிக் கொண்டிருக்கிறது, ஆக தலைக்கு மேலே கட்டி தூக்கிக் கொண்டிருக்கிறது. வழக்குகள், வருமான வரி ரயில்கள், அமலாக்கத்துறை, இப்படிப்பட்ட அந்த நிலைமைகளுக்கு அவர்கள் அஞ்சி நடுங்கி முடுங்கி இன்றைக்கு மத்திய ஆட்சிக்கு அடிமைகளாக போய்கொண்டிருக்கக்கூடிய பொறுமை இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்கள், இளைய சமுதாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பொது வாழ்வை தொடங்கிய நேரத்திலே கூட இங்க குறிப்பிட்டு சொன்னார்கள், பள்ளி பருவத்தில திருவாரூர் பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில தன்னுடைய திருவாரூர் தெற்கு வீதியில அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி திணிக்கப்படக்கூடிய இந்தியை எதிர்த்தே தீர வேண்டும் என்று புலி வில் கடல் என்ற தமிழ் படி ஏற்றி அந்த நகர வீதிகளை ஊர்வலம் வந்த நேரத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க்கை என்ற முழக்கத்தை முடங்கித்தான் அவருடைய பொது வாழ்வை தலைவர் கலைஞர்களை கொண்டிருக்கிறார். நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், போராட்ட அந்த வரலாற்று குறிப்புகளை தான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முதலில் 67 ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கே காரணம் இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் தான் என்பதை யாரும் மறுக்கிற வரைந்திட முடியாது. 65 நடைபெற்ற போராட்டம் திணிக்கப்படக்கூடிய இந்தியை எதிர்த்து தமிழகம் முழுவதும் அந்த போராட்டம் வெடித்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் கைது செய்யப்பட்ட காலகட்டத்தில் அடைக்கப்பட்ட நேரத்தில் அப்பொழுது அந்த போராட்டத்தை மாணவர்கள் கையில் எடுத்தார்கள், இளைஞர்கள் கையில் எடுத்தார்கள். மாணவர்கள் கையில் எடுத்த நேரத்திலே தான் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் ராஜேந்திரன், ஒரு போலீஸ்காரன் பெற்றெடுத்த புகழ்ந்தன், சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த ஒரு போலீஸ்காரன் பெற்றெடுத்த புகழ்ந்தன் ராஜேந்திரன். அந்த மாணவன் அந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திருட்டி சிதம்பரம் நகர நகர வீதிகளில் ஊர்வலம் அந்த நேரத்தில் காவல்துறையினால் சுட்டுத் தள்ளப்பட்ட நேரத்தில் குண்டடி காலாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறான். உயிர் பிரிய போகிறது கடைசி நிமிடம். அந்த உயிர் பிரிகிற அந்த கடைசி நிமிடத்திலே கூட அவனை சுற்றி சூழ்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அவன் உயிரை காப்பாற்ற எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் என் உயிரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உயிர் பிரிகிற கடைசி நேரத்திலே கூட தன்னை 10 மாதம் தன்னை வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்திருக்கக்கூடிய தாயை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்.
நான் படித்து பட்டதாரியாக வர வேண்டும். பல கற்பனை கோட்டைகளை கட்டி வைத்து என்னை படிக்க வைக்க என்னுடைய தந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று அவன் கோரிக்கை வைக்கிறார். நேர் மாறாக வைத்த கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு மறுக்கம்தான். உயிர் பிரிகிற அந்த கடைசி நேரத்தில் கூட இந்தி மொழிக தமிழ் வாழ்க இந்த முழக்கத்தை முடிஞ்சுக்கான அந்த அந்த வரலாற்றை நான் நன்றி பார்க்கிறேன். இன்றைக்கும் சிதம்பரத்தில் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்குள்ளே ஒரு சிலை இருக்கிறது, அவனுடைய சிலை. எந்த பல்கலைக்கழகத்திலும் மாணவனுடைய சிலை இருந்த வரலாறு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில தமிழுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வரலாற்றை அந்த ராஜேந்திரன் பெற்று தந்திருக்கிறான். ஆக தமிழ் வளர்த்திருக்கக்கூடிய இந்த மண்ணில் சுயமரியாதை உணர்வை ஊட்டி இருக்கக்கூடிய தந்தை பெரியார் பிறந்திருக்கக்கூடிய இந்த மண்ணில் இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரை சூட்டி மகிழ்ந்த நம்முடைய பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் பிறந்த இந்த மண்ணில் இன்றைக்கும் சமூக ரீதிக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் பிறந்திருக்கக்கூடிய இந்த மண்ணில் இன்றைக்கும் நம்மை தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்து நமக்கு வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஆசிரியர்கள் பிறந்த இந்த மண்ணில் நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, திணிக்கப்படக்கூடிய இந்தி பரிபோதி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில சுயாட்சி இதற்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பிறவில் எடுப்பதற்கு நிச்சயமாக இது போன்ற மாநாடுகள் பயன்பட போகிறது, பயன்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த மாநாட்டை உங்களோடு சேர்ந்து பங்கேற்றதிலே நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அதே நேரத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் உறுதி இருக்கிறேன், சபதம் இருக்கிறேன்.